ஆத்மிக் ஞான குருவின் அன்பு வணக்கங்கள். கர்ம வினைகளை நீக்கிவிட்டால் இந்த லௌகீக வாழ்க்கையில் ஆனந்த நிலையை அடையலாம் என்பது சான்றோர் வாக்கு. கர்ம வினைகளே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்பது நீங்கள் அறிந்ததே. கர்ம வினைகளை நீக்குவதில் பழம்பெரும் தேசமான நம் பாரத தேசத்தில் மிகவும் பழமையான ஒரு சில ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்கு செல்வதின் மூலமாகவும் கர்ம மன்னிப்பை தொடர்ந்து வாசிப்பதின் மூலமாகவும் பல்வேறு குருமார்களை சந்தித்து அவர்களுக்கு அருகில் இருப்பதனாலும் பல்வேறு ஜீவசமாதிகளுக்கு சென்று அந்த மூலஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய அதிர்வு அலைகளை நுகர்வதனாலும் கர்ம வினைகளை நீக்கலாம் என்பது உண்மை. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலயம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது. திருவிசலூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் அப்படி என்ன சிறப்பு என்றால், மிகவும் பிரசித்தி பெற்ற சிவனின் லிங்கம் இங்கு இருக்கிறது. ஒரு 8 ரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்திலே தவம் இருந்திருக்கிறார்கள். தவத்தின் முடிவில் அவர்கள் அந்த லிங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். அதன் அடையாளமாக அந்த லிங்கத் திருமேனியில் அந்த ரிஷிகளின் ஜடை முடிகள் இன்றைக்கும் தெரிகிறது. இது வேறு எங்குமே காண முடியாத ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. அதனால் இங்குள்ள சுவாமிக்கு சிவயோகிநாதர் என்றொரு பெயர் உண்டு. இது தவிர ஸ்ரீ பிராதனேஸ்வரர், வில்வாரணேஸ்வரர், ஸ்ரீயோகநந்தீஸ்வரர் என்ற பல்வேறு பெயர்களும் இந்த சிவனுக்கு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் ஸ்ரீ சௌந்தர நாயகி. இங்கு ராஜராஜ சோழன் ஒரு முறை வந்த பொழுது இந்த ஆலயத்திற்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பசுவினை தானமாக கொடுத்திருக்கிறார். காரணம், அப்போது அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை வேண்டி தங்கத்தினால் செய்த பசுவினை தானமாக கொடுத்தவுடன் அவருக்கு மகன் பிறந்தான் என்று இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டு கூறுகிறது. இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரே ஒரு முறை இங்குள்ள சுவாமியை தரிசனம் செய்தால் பூர்வ ஜென்ம வினைகள் யாவும் நீங்கும் என்பது உண்மை. இந்த கிராமத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் நிறைய பாவங்களை செய்த பிறகு வாழ்வின் இறுதி நாளில் இறக்கும் தருவாயில் ஓடி வந்து, சிவயோகிநாதா என்னை காப்பாற்று என்று வாசலிலே இருந்து கத்தியிருக்கிறான். எம்பெருமான் உள்ளிருந்து, யாரப்பா அங்கே கத்துவது என கேட்க, நந்தி திரும்பி பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த ஊரிலே ஒரு பாவி இருந்தானே, அவன் வந்து கத்தி கொண்டிருக்கிறான் என்று. உடனே, இருந்தாலும் அவன் என் பிள்ளைதானே, அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எம்பிரான் எம்பெருமான் அந்த மனிதரை காப்பாற்றியிருக்கிறார். இது தலவரலாறு. எம்பெருமான் காப்பாற்றிய பிறகு திரும்பிய தலையை திருப்பாமல் வைத்திருந்திருக்கிறார் நந்தி பெருமான். அதனால் இங்குள்ள நந்தியின் தலை ஒரு பக்கம் திரும்பியவாறு இருப்பது இந்த கோவிலின் இன்னும் ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்றால், 4 பைரவர்கள் இருக்கிறார்கள். சதுர்கால பைரவர்கள். மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 120 ஆண்டுகளில் 30-30 பிரித்து, முதல் 30 ஆண்டுகள் வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பைரவர் என்றும், அதற்கு பிறகு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் என்றும், அதற்கு பிறகு உன்மத்த பைரவர் என்றும், அதற்கு பிறகு யோக பைரவர் என்றும் பிரித்து வைத்திருந்திருக்கிறார்கள். இது அந்த காலத்தில். இப்பொழுது இந்த கலியுகத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை. அதனால் 4 பைரவர்களையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பது 4 விதமான பலன்களை ஒரு சேர கொடுக்கும்.
என்ன பலன் கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும், ஸ்வர்ணத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். இந்த நான்கு விதமான பலன்களை ஒரே இடத்தில் பெறுவதற்கு ஒரு அற்புதமான தலம் இந்த தலம். அஷ்டமி காலங்களில் வளர்வரையாக இருக்கட்டும், தேய்வரையாக இருக்கட்டும், அஷ்டமி காலங்களில் இந்த பைரவரை பார்ப்பது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பார்ப்பதும் சிறப்பு. எல்லாவற்றிற்கும் மேலே ஒரே பைரவர் என்ற கொள்கை உடையவர்களும் நம் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களும் பைரவரை நான்கு விதமாக பிரித்து நான்கு விதமான பலனை ஒரே இடத்தில் பெறுகின்ற சூட்சுமம் இந்த ஆலயத்தில் உண்டு. இந்த ஆலயத்திற்கு சென்றால் கர்மவினை நீங்கும், பைரவரின் நான்கு விதமான பலன்கள் ஒரு சேர கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமான் தத்ரூபமாக இருக்கக்கூடிய அற்புத தலம் இந்த தலம்.